வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று 11 திகதி, டிசம்பர் மாதம் 2020 ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்கான பொது பலனை இப்பொழுது பார்க்க போகின்றோம். பொது பலன்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். கொடுத்த கடன் வசூலாகும். உறவினர்களால் அனுகூலம் கிட்டும். ரிசர்வ ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் புது தெம்புடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி சாதகமான பலன் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். எதிர்பாராத வகையில் திடீர் தனவரவுகள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும். உறவினர்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்பு நல்ல மாற்றத்தை தரும். தொழிலில் வெளியூர் தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும். தொழில் ரீதியாக சில தடைகள் இருந்தாலும் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிட்டும். கடன்கள் ஓரளவு குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு கிட்டும். வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் பண பிரச்சனையை தவிர்க்கலாம். பிள்ளைகளின் உடல்நிலையில் சற்று மந்த நிலை காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம். உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தர்களுக்கு வேலை பளு குறையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். அரச வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடைக்கு பின் அனுகூல பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கப்பெறும். தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிகாலையிலேயே வியக்கும் செய்திகள் வந்து சேரும். பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் நற்பலனை தரும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். சுபகாரியங்கள் கைகூடும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் பிள்ளைகளுடன் வீண் மனஸ்தாபங்கள் உண்டாகும். உறவினர்களின் உதவியால் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். நண்பர்களின் சந்திப்பு ஆறுதலை தரும். எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி கிடைக்கும்.
மீனம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு சந்திராட்சமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வெளி இடங்களில் மற்றவரிடம் பேசும் போது வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பயணங்களில் கவனம் தேவை. நீர்கள் இதுவரை நேரமும் 12 ராசிகளுக்கான பொது பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொது பலனை எமக்கு கணித்து கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகுபால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0091721-0001-63-0001. சரணர்களை மீண்டும் நாளையும் இதே போன்று 12 ராசிகளுக்கான பொது பலனோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரவன். நன்றி, வணக்கம்.